விழுப்புரத்தில் இருந்து சென்னை தண்டையார்பேட்டை துறைமுகத்திற்கு இரும்பு மூலக்கூறுகள், உலோக தகடுகள், இரும்பு கம்பிகள் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு 38 பெட்டிகளுடன் விழுப்புரத்திலிருந்து கிளம்பியது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட பொழுது பரனூர் ரயில் நிலையத்திற்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் திடீரென தண்டவாளத்திலிருந்து பயங்கர சத்தத்துடன் சரக்கு ரயில் தடம் புரண்டது. சுமார் 8 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இரும்பு பொருட்களை ஏற்றி வந்ததால் அதிக பாரத்துடன் இருந்த சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பல்வேறு இடங்களில் தண்டவாளம் சேதமடைந்துள்ளது. தண்டவாளம் விரிசல் அடைந்து காணப்படுகிறது. சரக்கு ரயில் மட்டும் தடம் புரண்டதால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் பகுதியிலிருந்து மீட்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு ரயில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.